வணக்கம். சென்ற பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலை 2020ஆம் ஆண்டு திருவண்ணாமலை அருகில் கள்ளக்குறிச்சி போகும் சாலையிலே வாழவச்சானூர் என்ற அழகான இயற்கை ததும்பும் ஊரிலே ஸ்ரீ ஆதி ஐயப்பன் திருக்கோவில் என்ற ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் ஆலயத்தை நிறுவி அதை பன்னெடும் காலமாக மிகவும் சீரிய முறையில் பராமரித்து வரும் எங்கள் அன்பு சுவாமிகள் ஸ்ரீ ஹரிபுத்திர சுவாமிகள் அவர்களை இன்று நேரில் கண்டு ஆசீர்வாதம் பெற்ற நிகழ்வு உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஆகும். சுவாமிகள் மற்ற குருநாதர்களைப் போல் இல்லாமல் எல்லோரிடமும் சர்வ சகஜமாக பழகுவதில் எளிமையானவர். அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசும் வாக்கிலே மிகவும் அழகாக பேசுபவர். வந்திருக்கும் பக்தர்களின் குறைகளெல்லாம் தீர்ந்து அவர்கள் நல்வாழ்வு அடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே ஹரிபுத்திர சுவாமிகள் அவர்கள் எல்லாம் வல்ல ஆதி ஐயப்பன் அருளினாலே தன்னுடைய வாக்கிலே வரும் வார்த்தைகள் அருள் வார்த்தைகளாக வெளிவந்து எல்லா பக்தர்களுக்கும் வேண்டும் வரத்தை கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த சுவாமிகளுடைய அருளாசியை இன்று பெற்று ஒரு சிறிய வீடியோ தொகுப்பையும் இங்கே நம்முடைய பக்தர்களுக்காக சமர்ப்பித்துள்ளேன். எல்லா பக்தர்களும் சுவாமிகளின் அருளாசியை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல ஆதி ஐயப்பன் திருவடிகளை பணிந்து நம்முடைய ஹரிபுத்திர சுவாமிகள் திருவடிகளையும் பணிந்து மகிழ்கின்றேன். பகவான் ஓம் ஸ்ரீ ஆதி ஐயப்பா சரணம். ஸ்ரீல ஸ்ரீ ஹரிபுத்திர சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஆதி ஐயப்பன் ஸ்ரீ ஹரிஹரபுத்திர சுவாமிகள் திருத்தலம் வாழவைச்சானூர். இது வந்து என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஒரு இடம். என்னுடைய ஆரம்ப நாளிலிருந்தே சுவாமிகளுடைய பக்தனாக தொலைதூரத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் அவருடைய சுவாமிகளுடைய ஞானத்தில் நான் வந்து சென்று கொண்டிருக்கின்றேன். சுவாமிகள் வந்து ஒரு முறை பல்லாவரம் வந்தபொழுது என்னுடைய தொலைபேசி எண்ணை ஞாபகம் வைத்து கொண்டு அவர் என்னை தொடர்பு கொண்டு நானும் சுவாமிஜியும் கூட இன்னொரு மற்ற சில பக்தர்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் சென்று காஃபி அருந்தினோம். அவர் காரில் உட்கார்ந்து இந்த சரண கோஷங்கள் எழுத வேண்டும் அப்படி என்று சொல்லி என்னிடம் ஒரு சில குறிப்புகளை கொடுத்திருந்தார். ஏதோ என்னுடைய ஞானத்திற்கு எட்டிய வரையில் அதை நான் சுவாமிகளுக்கு காணிக்கையாக செலுத்தியிருக்கின்றேன். அடுத்த ஜனவரி மாதம் அதை ஒரு கமர்ஷியலாக ஒரு சிடியாகவே போட்டு அது அதனுடைய விற்பனைக்கு வந்து அதனுடைய விற்பனை தொகை முழுவதும் நம்முடைய ஆதி ஐயப்பன் திருக்கோயில் ட்ரஸ்டுக்கு அதை சமர்ப்பிக்க இருக்கின்றேன். சுவாமிகள் தொடர்ந்து எங்களை போன்ற பக்தர்களுக்கு அருளை வாழி வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். சுபிக்ஷமான வாழ்வு எல்லோருக்கும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். சுவாமிகளுடைய அருள் ஆசியினாலே எப்பொழுதும் அந்த பாசம் அன்பு அக்கறை என்பது எல்லா சுவாமிகளிடத்திலும் காண முடியாது. சுவாமிகள் வந்து எப்போதோ 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வருஷ
ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் எவ்வளவு ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பது யாராலும் வந்து கணிக்க முடியாத ஒரு இறை அருள். சுவாமிகள் வந்து பெரிய ஒரு பகவானுடைய அருளை பெற்றிருக்கிறார் என்பதற்கு இதை விட வேறு சான்றுகளே கிடையாது சுவாமிகளுக்கு. இன்று எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம், சுவாமிகள் நிஸ்ராந்தியாக, நிஸ்ராந்தியாக என்றால் தனிமையில் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் இன்று காலை மற்றும் ஒரு பக்தருக்கு பெரிய ஒரு அருளாசி வழங்கி அவருக்கு இன்று அவர் வந்து என்னிடத்தில் அவருடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்து கொண்டார். இந்த மாதிரி ஒரு தருணத்திலே அந்த நிவர்த்தியை செய்துவிட்டு சுவாமிகள் அந்த அந்த அருள் ஞானத்துடன் வந்து இங்கே வீற்று உட்கார்ந்து வீற்றிருக்கின்றார். அந்த அருள் ஞானத்து உடனேயே எங்களுக்கும் அவர் ஆசி வழங்கியது என்றென்றும் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். இந்த குறிப்பை நான் இந்த சுவாமிகளுடன் இந்த சிறப்பிடையிலே எப்பொழுதும் எழுதி வைப்பார். இந்த குறிப்பையும் இன்று நாங்கள் வருகை புரிந்த இந்த குறிப்பையும் சுவாமிகளிடத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். சிவதாசன் ஆகிய நான் இன்று வருகை புரிந்து சுவாமிகள் ஆசீர்வாதம் பெற்றேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் காட், அதாவது கடவுளுடைய லீலைகள், திருவிளையாடல்கள் என்று சொல்வார்கள் என்பதை குரு மூலம் அறிந்து கொண்டேன். இன்று நிசராந்தியாக தனிமையில் நானும் சுவாமிகளும் மற்ற சில பக்தர்களும் பேசினோம். என் பழைய பக்தன் என்று சுவாமி சொன்னது அவர் என் மீது எவ்வளவு பாசம், அன்பு, அக்கறை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். சிஷ்யர், சிஷ்யர் அது வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம். சுவாமிகளும் சிஷ்யர் தான். அது வந்து ஒரு இந்த சிஷ்யருக்கு மட்டும் இல்ல, எல்லோரும் உலக மக்கள் அனைத்து உலக மக்கள் அனைவரோட சிஷியரோட நண்பர்கள் இவருடைய துறைகள் இவருடைய எதிர்கால வளர்ச்சிகள் அனைத்தும் நல்ல சீரும் சிறப்போட இவருடைய இணைப்புல இருக்கும் அனைவரும் சேர்ந்து நல்ல சீரும் சிறப்போட பேரும் புகழோட இறையருள் திருவருள் ஞான ஒளியோட மனைவி மக்கள் மாங்கல்ய பாக்கியம் மஞ்சள் குங்குமத்தோட குடும்பம் தொழில் வாழ்க்கை அனைத்தும் நல்ல எதிர்காலம் வாழ்க்கையில நலமும் வளமும் தனமும் செல்வமும் செல்வாக்கும் பெற்று நோய் நோய் இல்லாம நீண்ட ஆயுளோடு பேரும் புகழோடு பிரகாஷமா வளர ஆதி ஐயப்பனுடைய திருப்பாதத்தில் விழுந்து வணங்கி ஆதி ஐயப்பனுடைய அருளோடு உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். சுவாமியே சரணமாதேவா, சுவாமியே சரணமாதேவா, சுவாமியே சரணமாதேவா.